இன்றைய புனிதர் புனித பாலிகார்ப். புனித பாலிகார்ப் கிபி 69 ஆண்டு பிறந்தார். இவர் நற்செய்தியாளரான தூய யோவானின் சீடர். அவராலேயே 96 ஆண்டு சிமிர்னா என்ற நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயராக உயர்ந்த பிறகு இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். குறிப்பாக இவர் இறை மக்களுக்கு மறைக்கல்வியை போதித்து அவர்களை இறை நம்பிக்கையில் நாளும் வளர்த்தார். இவரிடமிருந்து மறைக்கல்வி கற்று புனிதர்களாக உயர்ந்தவர்கள்தான் தூய எரரனியூஸ் மற்றும் பப்பியாஸ் என்பவர்கள். போலிகார்ப் வாழ்ந்த காலத்தில் தப்பறை கொள்கைகள் அதிகமாக பரவியிருந்தன. அவற்றையெல்லாம் நம் புனிதர் மிகவும் துணிவுடன் எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். ஒரு சமயம் மார்சியோன் என்பவன் தப்பறை கொள்கைகளை பரப்பி கொண்டு வந்தான். ஒரு நாள் அவன் புனித பாலிகார்ப் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தான். அவன் செய்வதையெல்லாம் மிக பொறுமையாக பார்த்து கொண்டே வந்தார். ஓரிடத்தில் அவன் அவரிடத்தில், "நான் யாரென்று தெரிகிறதா?" என்று மிகவும் ஆணவத்தோடு கேட்டான். அதற்கு பாலிகார்ப், "நீ சாத்தானின் மூத்த மகன். உனக்கு அழிவு மிக அண்மையிலேயே உள்ளது" என்றார். இதை கேட்ட மார்சியோன் தலைதெறிக்க ஓடினான். அதன் பிறகு அவன் தப்பறை கொள்கைகளை பரப்புவதை நிறுத்திவிட்டு மனம் திருந்திய மனிதனாக வாழ்ந்து வந்தான். பாலிகார்ப் வாழ்ந்த 1 நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை அதிகமாக நடைபெற்றது. அத்தகைய தருணத்தில் இவர் மக்கள் அனைவரையும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். ஒரு சிலர் இவரை கேட்டுக்கொண்டதால் சில காலத்திற்கு இவர் மறைவாக இருந்தார். அப்போது இவர் ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் இவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இவருடைய தலையணை தீப்பற்றி எரிந்தது. "எதற்கு இப்படி தலையணை தீப்பற்றி எரிகிறது?" என்று யோசித்து பார்த்த அவர் தான் தீயில் போட்டு எரிக்கப்பட போகிறோம் என்பதை அறிந்து கொண்டார். அன்றிலிருந்து அவர் தான் அடைய இருக்கும் மறைசாட்சி பட்டத்திற்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இவர் இருக்கும் இடத்தை ஒற்றன் ஒருவன் காட்டிக் கொடுக்க படை வீரர்கள் இவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஆனாலும் இவர் தன்னை கைது செய்ய வந்தவர்களுக்கு விருந்தொன்று தயாரித்து அவர்களுக்கு உண்ண கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்த அந்த படை வீரர்கள் கண்கலங்கி நின்றார்கள். இருந்தாலும் அரசன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் இவரை கைது செய்து அரசன் முன்பாக நிறுத்தினார்கள். இவரை பார்த்த அரசன் புனித பாலிகார்ப்பிடம், "நீ கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு சீசருக்கு வணக்கம் செலுத்து. உன்னை நான் கொல்லாமல் விட்டுவிடுகிறேன்" என்றார். அதற்கு இவர், "எனக்கு இப்போது 86 ஆகிறது. இத்தனை ஆண்டுகளும் எனக்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு தீமையும் செய்யவில்லை. அப்படிப்பட்ட இறைவனை நான் எப்படி மறுதளிப்பது?" என்றார். இதை கேட்ட அரசன் சினமுற்று அடுக்கப்பட்ட விறகுகளின் மீது இவரை வைத்து உயிருடன் தீயிட்டு கொளுத்த முயன்றபோது தீயின் நாவுகள் அவரை ஒன்றும் செய்யவில்லை. அவர் அந்த தீயின் நடுவே இறைவனை பாடி புகழ்ந்து கொண்டிருந்தார். பின்னர் அரசர் அவரை ஈட்டியால் குத்திக் கொன்றான். பின்னர் பாலிகார்ப்பின் சீடர்கள் வந்து அவருடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். அவர் மறைசாட்சியாக தன்னுடைய உயிரை துறந்த ஆண்டு கிபி 156. பாலிகார்ப்பின் மறைசாட்சிய வாழ்வு குறித்து அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய சீடர்களால் எழுதப்பட்ட ஆக்ட்ஸ் ஆஃப் பாலிகார்ப் என்ற நூலில் இவை குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித பாலிகார்ப் ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளார். ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் பலருள் இவரது எழுத்துக்கள் இன்னமும் இருக்கின்றன. இவர் கிறிஸ்தவ திருச்சபைகளை நிறுவுவதில் பெரும் பங்களிப்பாக இருந்த ஒரு முக்கிய சபையின் மூப்பர் ஆவார். முக்கிய மரபுகளை கொண்டிருந்த இவருடைய சகாப்தம் அனைத்து திருச்சபைகளாலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. விவிலிய அறிஞரான டேவிட் ரோபிக் என்பவரின் கூற்றுப்படி, புனித பாலிகார்ப் புதிய ஏற்பாட்டினை தொகுத்து திருத்தி வெளியிட்டவர்களுள் ஒருவராக இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இவர் காதுவலி, வயிற்று கடுப்பு இவற்றிற்கு பாதுகாவலராக திகழ்கிறார்.